ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் எஸ்வி டாமி டேக் யூடியூப் சேனல். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் வீடியோ வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது மொபைல் அப்படின்னு சொல்லி தர போகிறேன். இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் வீடியோ கிரியேட் பண்ணி அதை நான் இந்த வீடியோவாக போட்டுருந்தேன், ஷார்ட் வீடியோவாக போட்டுருந்தேன். அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்களுக்கு மேலே ஐபட்டில் கொடுக்கணும், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்க. ஏன்னா கம்மெண்ட் டேபிள் போட்டுருந்தேன், இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறது, அது என்ன ஆப்னில் சொல்லி தரேன் அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் தான் அந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணுறேன், எப்படி எந்த ஆப் மூலம் வந்து கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தர போகிறேன், எப்படி கிரியேட் பண்ணுறேன் எல்லாம் சொல்லி தர போகிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ண தட்டி விட்டு கீழே கருத்து பட்டில் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் எஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் அந்த ஆப். இது எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, இதில் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ள போகும். அதில் 20 செகண்ட் வந்து வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும், வெயிட் பண்ணி முடியும் உங்களுக்கு டவுன்லோட் பட்டும் கிடைக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நேராக ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். டவுன்லோட் பண்ணி முடிச்ச அப்புறம் அதில் ஓப்பனாக கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து முதல்ல நேம், எந்த கண்ட்ரி, எந்த லாங்குவேஜ், உங்களோட வயசுன்னு எல்லாம் கேட்பாங்க, டீட்டெயில்ஸ் அதெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். அதை கொடுத்த அப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதில் ப்ரொஃபைல்னு இருக்கும் ரைட் சைடில், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நேம், உங்களோட லோகோ எல்லாம் கொடுத்துக்கொள்ளலாம். அடுத்து இதில் போகிற வீடியோ வந்து இதில் ஆகளுக்கு ஷேர் பண்ணலாம், அந்த ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எப்படி வீடியோ கிரியேட் பண்ணும் அப்படின்னா, கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அடையாளம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சினரி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் அம்புக்குறி வந்து காட்டுறாங்க, அந்த அம்புக்குறியை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி கேரக்டர்ஸ், பேக்ரவுண்ட், அட் மியூசிக், அட் டெக்ஸ், இம்பார்ட்டன்ட் இமேஜ், இம்போர்ட் ஜிஎஃப்எஃப் இப்படிலாம் கிடக்குது. இதில் வந்து பேக்ரவுண்ட் நம்ம மாற்றணும், பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் பேக்ரவுண்ட் எல்லாம் காட்டுவாங்க. சில வந்து டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்து கொள்ளலாம். சில வந்து பை பண்ண வேண்டியிருக்கும், இதில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் உங்களுக்கு சில சின்ன உண்டு, அதை வந்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க. இந்த ஸ்கூல் என்று வந்து ஓப்பன் பண்ணுறேன், ஓப்பன் உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து ஓப்பன் ஆகிட்டு. இப்போ அடுத்த வந்து ஆக்கில் வந்து தெரிவு செய்யணும். இதே போல் அந்த அம்புக்குறியை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேரக்டர்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. இதில் சில வந்து பை பண்ண வேண்டியிருக்கும், நான் வந்து ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். இதில் வந்து தொம்மன்றது, அதை கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து இன்னொரு கேரக்டரை ஓப்பன் பண்ணணும், ஸோ வந்து அந்த கேரக்டரில் போய் இன்னொரு ஆளையும் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். உங்களுக்கு உதாரணத்துக்காண்டி ஒரு ஆளை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்துட்டாங்க, உங்களுக்கு நிறைய பேர் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நான் ஒரு இவரை வந்து இந்த இடத்துல கிளிக், இந்த இடத்துல வந்து தூக்கி வந்து விடுறதுனால ஓகே. அதே மாதிரி இவரை கொண்டு வந்து இங்கே விடுறேன், இவரை நீங்கள் பெருப்பிக்கணும்னா ஆளாக கிளிக் பண்ணி போட்டு நீங்கள் பெருப்பிக்க, இதை வச்சு பெருப்பிச்சிக்கொள்ளலாம். அதே மாதிரி சிரிக்கிறது, நார்மல் க்ரைங், அழுகிறது அப்படின்னு உங்களுக்கு தேவைன்னா அந்தந்த இதில் வந்து கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆண்ட ரியாக்ஷன் வந்து மாறும். இப்போ சிரிக்கிறது இந்த மாதிரி நார்மல், நார்மல் தான் நார்மலாக நிற்கிற மாதிரி வரும். ஓகே, இப்போ அடுத்த பார்த்தீங்கன்னா அதுக்கெலாம் மூவ் பண்ணணும், கிட்ட கிட்ட கொண்டு போகணும். அதுக்கு வந்து ஆட் ஃப்ரேம்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு ஃப்ரேம் ஓப்பன் ஆகும். அதாவது ஒவ்வொரு ஃப்ரேமாக தான் நீங்கள் வந்து கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும், ஒரே ஃப்ரேமில் செய்யலாது. எல்லா ஃப்ரேமும் கிரியேட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒரு வீடியோவாக நீங்கள் மேக் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ ரெண்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணிவிட்டேன், அதில் வந்து ஆக்கில் வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி விடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூவ் பண்ணியாச்சு ரெண்டா ஃப்ரேமில். இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த கெம் ஜம்ப்னு இருக்கும், அதாவது நீங்கள் இப்போ வந்து ப்ளே கொடுத்து பார்க்கலாம். அந்த ஃபோ இது வந்து மூவிங் இல்லாமல் டக்குன்னு ஜம்ப் பண்ணி வர மாதிரி இருக்கும். அதை நிப்பாட்டுறதுக்கு நீங்கள் இந்த கண் கெம் ஜம்ப்ன்றதை கிளிக் பண்ணி டிக் எடுத்து விடணும். எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மூவ் பண்ணுற இது வந்து ஸ்லோவாக மூவ் பண்ணுற மாதிரியே இருக்கும், உங்களுக்கு காட்டுற பேருக்கு அப்படின்ட்டு இருக்கு. உண்டு மூவிங் பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்லோவாக மூவ் பண்ணுவார், அதுக்கு தான் அந்த கெம் ஜம்ப்ன்றதை எடுத்து விடுறோம். இப்போ ரெண்டு பேரும் வந்து கிட்ட கிட்ட கொண்டாச்சு, இப்போ தான் மூவிங் காட்டணும். அடுத்த இன்னொரு ஃப்ரேம் வந்து கிரியேட் பண்ணுறேன், அந்த ஃப்ரேமில் வந்து இந்த ஆள் அவர் ஆளை வந்து ஹாய்ன்றதை காட்ட போகிறேன். அதுக்கு வந்து இந்த உடம்பில் வந்து எல்லா இடத்தையும் வந்து வளைக்கக்கூடியதாக இருக்குது, அது டச் பண்ண வேண்டியது மட்டும்தான். இப்போ நான் கையோட கையை எடுத்து நேராக கொண்டாந்து விடுறேன். ஓகே, இப்போ இவர் ஹாய்ன்றதை காட்டுற மாதிரியும் இவரையும் கையை மலைச்சு நேராக வந்து ஹாய் காட்டுற மாதிரியும் விடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஹாய்ன்றதை காட்டிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இப்போ உங்களுக்கு வாய்ஸ் இதில் கொடுக்கணும் அப்படின்னா இதில் வாய்ஸ் என்ன இருக்குது, அதை அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாய்ன்றதை கொடுக்குறேன் பாருங்கோ. அதே மாதிரி இவருக்கும் நான் ஒரு வாய்ஸ் ஒன்று கொடுக்குறேன் மற்றவருக்கும், ரெண்டு வாய்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு அந்த ஃபுல் வீடியோவை பாருங்க எப்படி இருக்காண்டு. இதில் வந்து ரெண்டு பேரும் ஹாய் சொல்லிட்டேன். இப்போ அடுத்ததாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃப்ரேம் கிரியேட் பண்ணணும், அதாவது ஒவ்வொருத்த காய்க்கும் ஒவ்வொரு ஃப்ரேம் கிரியேட் பண்ணணும். அப்போ தான் அங்கே வந்து அது சரியான முறையில் வந்து மூவிங் இருக்கும். இன்னொரு ஃப்ரேமை கிளிக் பண்ணுறேன். அடுத்தா பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் வந்து இவரை கிட்ட கொஞ்சம் எடுத்துருக்கோம். இப்போ வந்து இவரை கையை இறக்கணும், இறக்கிற இறக்கி விடலாம். உங்களுக்கு அது நார்மலாக அந்த வளைக்கக்கூடிய தன்மை தான் இருக்குது. அடுத்த பார்க்குற இதை வந்து எங்கேயும் பார்க்கணும்னா பார்க்கலாம். இப்போ இவருக்கு வந்து கோல் ஒன்று வந்துட்டு இவர் போகிறார் அப்படின்னா நீங்கள் இந்த கோல் ஃபோனை கொடுத்து விட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து ஓப்பன் ஆகும், அதாவது போன எடுத்து கலவனு காய்க்கிற மாதிரி போகும். அதே மாதிரி இவருக்கும் வந்து சில இதழ் இருக்குது, ஷோக் ஆகிறது, அந்த சிம்பிள் அதெல்லாம் கிடக்குது, அதை நீங்கள் வந்து பாய்ச்சி கொள்ளக்கூடியதாக இருக்கும். உடம்பு வளைக்கணும் அப்படின்னா உடம்பு வளைக்கலாம், இப்போ உடம்போடு வளைக்கணும்னா வளைச்சி கொள்ளலாம்.
இதே மாதிரி உடம்பை வளைச்சி ஆக்களை மூவ் பண்ணி இதுக்கேற்ற மாதிரி உங்களை வீடியோ வந்து மேக்கழிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த இடத்துல வந்து இப்போ இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம் அப்படின்னா இன்னொரு ஆட் ஃப்ரேமை கொடுத்துட்டு நீங்கள் இதில் வந்து பேக்ரவுண்டை மாற்றலாம். இப்போ பேக்ரவுண்டை கடைக்கிட்ட கொடுத்து போட்டு இப்போ கடைக்கிட்ட போய் நம்ம அதில் வந்து அந்த ஸ்டோரி முடிஞ்சுது. இப்போ அடுத்த ஸ்டோரி வந்து கடைக்கிட்ட ஆரம்பிக்குது. அதனால் நீங்கள் கடைக்கிட்ட கொண்டு போயிட்டு அதில் வச்சு இன்னொரு ஆட் பண்ண போகிறீங்க. அந்த இடத்துல இன்னொரு வாரர் அவரையும் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அவரையும் ஆட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்படி நாங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு முழு வீடியோ பார்க்கணும்னா இப்போ இப்படி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்காண்டு. அதாவது ஸ்கூலில் ஒரு ஸ்டோரி போனமாயும் அதை முடிஞ்ச அப்புறம் வெளியே வந்து ஸ்டோரி போகிறமாயும் நீங்கள் இதை கண்டினியூ பண்ணிக்கொண்டே போகலாம். இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் நீங்கள் இதை எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்டா இதில் பார்த்தீங்கன்னா ஷேர் பட்டன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மூவியின் நேம் கேட்பாங்க. அது நீங்கள் ஏதாவது நேமை நீங்கள் கொடுத்து போட்டு அக்செப்ட் பண்ணுறது கொடுத்தீங்கன்னா கீழே வந்து அதுக்குள்ள டெக்கெல்லாம் கேட்பாங்க, என்ன லாங்குவேஜ் லெக்கன்லாம் கேட்பாங்க, எல்லாம் நீங்கள் கொடுத்து போட்டு கீழே நெக்ஸ்ட்ன்றதை கொடுக்கணும். அடுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, டவுன்லோட் பண்ணலாம், இந்த இதை வந்து ஷேர் பண்ணலாம், ஃபோனில் சேவ் பண்ணலாம், எல்லா இதுவும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த டவுன்லோட்டை கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபோனில் வந்து இது வந்து வீடியோவாக வந்து ஸ்டோர் ஆகும். மற்ற வந்து இல்லை போஸ்ட்னு இருக்குது, அதாவது இந்த ஆப்பிலே நீங்களோட வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம், அதுக்குள்ள ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. இப்படி தான் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறது. இதை பார்த்து நீங்கள் ஒரு வீடியோவை மேக் பண்ணலாம், ஒரு சோசியலில் ஒரு சொல்கிற நியூஸை வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம், இப்படி நிறைய விஷயங்கள் செஞ்சு கொள்ளலாம். இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருந்து நினைக்கணும், பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ண தட்டி விடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் எஸ்வி டம் டெக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓல்ட விடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி இன்னொரு அனிமேஷன் வீடியோ ஒன்று இருக்குது, எப்படி க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு நான் இன்னொரு வீடியோவில் சொல்லித்தாரேன். இப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்கோ எப்படி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த கொஞ்சம் மற்ற வீடியோ கொஞ்சம் ஹார்ட்டாக இருக்கும், அதாவது கொஞ்சம் நிறைய எடிட்டிங் கிடக்குது அதில் செய்கிறதுக்கு. இது வந்து குறைவான எடிட்டிங்கில் செய்யக்கூடிய ஒரு அனிமேஷன் வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.